நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜா. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாவதற்காக நம்ம மாநிலத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, இதில் எவ்வளவு போராளிகள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க, எவ்வளவு உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதை அறிந்தே ஆக வேண்டும். கேரளா தன்னுடைய உருவான வரலாறை மறக்கவே இல்லை, ஆந்திரா தன்னுடைய அந்த மாநிலம் உருவான அந்த நாளை மறக்கவே இல்லை. ஆனால் தமிழர்களாகிய நாம் இந்த நாடு உருவான அந்த நாளை, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பெயர் வைக்கப்பட்ட நாளை நம்ம அதை கொண்டாடுவதும் இல்லை, அந்த வரலாற்றை நம்ம அறிவதும் இல்லை. அதனால தான் இந்த தமிழ்நாடுங்கிற பெயரை மாற்றணுங்கிறப்ப அந்த விஷயம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற அந்த உண்மை புரிதல் இல்லாமல் இந்த இளைய சமுதாயம் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அதனால தான் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாநிலமான தமிழ்நாடு உருவாவதற்கான அந்த ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரிசாவிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது வங்கத்தில் ஒரு பகுதியாக இருந்த ஒரிசா, இந்த பீகார் ரெண்டும் ஒரே பகுதியாக வங்கத்தோட இணைந்து இருந்தது. அப்போ ஒரிசாவை தனி ஒரு மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு மதுசூதனன் தாஸ் அப்படிங்கிற ஒரு போராளி ஒரு போராட ஆரம்பிக்கிறார். அந்த போராட்டத்தின் விளைவாக ஒரிசா மொழி பேசக்கூடிய மக்களுக்காக ஒரிசா அப்படிங்கிற ஒரு தனி மாநிலம் உதயமாகிறது. அதன் பிறகுதான் நடுவணரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வெறும் 9 மாநிலங்கள் தானே இருக்குது, வெறும் 3 யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது, அதனால் மொழிவாரி மாநிலமாக இந்தியாவை பிரிக்கலாமா அப்படின்னு ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. அந்த கமிட்டியோட பெயர் தார் கமிட்டி. அந்த கமிட்டி மெம்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா முழுவதும் பிரயாணப்படுறாங்க. இந்த தார் கமிட்டியில் தமிழர்கள் இருக்காங்க, தெலுங்கு மொழி பேசக்கூடிய அந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த கமிட்டியில் எல்லா மொழி பேசக்கூடிய உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தார் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு மொழிவாரி மாநிலங்கள் வேணாம் அப்படின்னு ஒரு மோசமான கருத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்பொழுது தான் இந்தியாவோட சரித்திரத்தில் ஒரு முக்கியமான போராளி, ஒரு பெரிய மாபெரும் தலைவர் உருவாகிறார். தெலுங்கு பேசக்கூடிய அந்த மக்களிடத்திலிருந்து தான் அந்த தலைவர் உருவாகிறார். அவர் பேர் பெட்டி ஸ்ரீராமுலு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஒரு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் இரண்டு நாட்கள் இல்லை, ஏறக்குறைய 58 நாட்கள் தண்ணீர் ஒரு சொட்டு கூட அருந்தாமல் தன்னுடைய உண்ணாவிரதத்தை தான் கொண்ட கொள்கைக்காக அவர் மேற்கொண்டார். அந்த 58வது நாளோட இறுதியில் அவர் வந்து மரணத்தை தழுவுகிறார். அதன் பின்பாக அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மாபெரும் கலவரம் நடக்கிறது. 14 பேர் அவங்க சுட்டு கொள்கிறாங்க. அதன் பின்பாக தான் நடுவண் அரசு மனம் இறங்கி ஆந்திர பிரதேசம் அப்படின்னு ஒரு தனி மாநிலத்தை உருவாக்குறாங்க. சுதந்திர இந்தியாவில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் இந்த ஆந்திர தேசம் அப்படிங்கிறது அந்த ஸ்ரீராமுலுவோட தியாகத்தால் உருவானதுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அதன் பிறகாக தார் கமிட்டி போல் இன்னொரு ஒரு கமிட்டி போட்டு இதை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைசல் அலி கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டியை போடுறாங்க. இந்த கமிட்டியில் நிறைய கற்றறிந்த அறிஞர்கள் இதுக்குள்ளே பங்கு பெறுகிறாங்க. மறுபடியும் இந்தியா முழுவதும் இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிறைய கருத்துக்கள் இதுக்குள்ளே பதிவு பண்ணுறாங்க. நடுவண் அரசுக்கு இந்த தகவலெலாம் போய் சேருது. அதன் பிறகு தான் 9 மாநிலங்களாக இருந்த இந்தியா, 3 யூனியன் டெரிட்டரியை மட்டும் வைத்திருந்த இந்தியா 14 மாநிலங்களாகவும், இந்த 3 யூனியன் டெரிட்டரியை 6 யூனியன் டெரிட்டரியாகவும் அவங்க பிரிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இணைந்திருந்த கேரளா தனியாக ஒரு கேரள மாநிலமாக பிரிக்கப்படுகிறது. கன்னட மொழி பேசக்கூடிய மக்களுக்காக ஒரு தேசம் பிரிக்கப்படுகிறது. இது எந்த நாள் அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி. இந்த நாளை தான் கர்நாடகாவும் கேரளாவும் தன்னுடைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அதனால் கொண்டாடி வர்றாங்க. ஆனால் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ்நாடுங்கிற பெயர் இருக்கிற, வெறும் அஃபிஷியலாக மட்டும் அறிவிக்கப்படாமல் இருந்த நம்முடைய மாபெரும் அந்த வரலாற்று பின்னணியை கொண்ட, பெருமை மிகு வரலாற்று பின்னணியை கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அந்த வரலாறை மறந்ததின் காரணமாகவே இந்த நாட்டோட பேரை மாற்றணுங்கிற விஷயம் இன்னும் இதற்குள்ள நடந்து கொண்டே, இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருக்கும் பொழுது
இந்த பெட்டி ஸ்ரீராமுலு அவருடைய போராட்டத்தை தொடர்ந்து அந்த போராட்டத்தால் உந்தப்பட்ட தியாகி சங்கர்லிங்கனார் காங்கிரஸ்காரரான இவர் ஏன் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வைக்கணும், தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போராட்டத்தை அவர் ஆரம்பிக்கிறார். தொடர்ச்சியாக 1-2 நாட்கள் அல்ல, இந்த பெட்டி ஸ்ரீராமுலுடைய போராட்டத்தையும் உண்ணாவிரதத்தையும் தாண்டிய நாட்களாக ஏறக்குறைய 76 நாட்கள் தன்னுடைய உண்ணாவிரதத்தை அவர் மேற்கொள்கிறார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கல. தன்னுடைய கொள்கைக்காக, தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கணுங்கிறதுக்காக அவர் செய்த அந்த உயிர் தியாகத்தை நம்ம மறக்கவே முடியாது. இந்த நேரத்தில் அவருடைய பெயரை நாம் நினைவு கொள்வது மூலமாக நாம் அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. காங்கிரஸ் பேரியக்கத்தின் தீவிரமான தொண்டர் இந்த சங்கரலிங்கனார். தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மக்களுக்காக அவர் வழங்கினவர். ஆனால் இந்த விஷயத்தில் நடுவண் அரசாக இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாடுங்கிற பேர் வைப்பதற்கு அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனால் அந்த தியாகி சங்கரலிங்கனார் தன்னுடைய அந்த மரணத்தின் தருவாயில் ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் ஒருவேளை இறந்து போனேன்னா இந்த போராட்டத்தில் என்னுடைய உடலை வந்து நீங்கள் காங்கிரஸ்காரங்கிட்ட கொடுத்துடக்கூடாது, ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தருடைய பெயரை எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போகிறார். கடைசி வரைக்கும் தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றத்தை நான் கண்டு விடுவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தோடே அந்த மரணத்தை அவர் வந்து தழுவுகிறார். அதன் பின்பு திகா, திமுக, கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அரசியல் போராட்ட வரலாறு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. கடைசியாக அண்ணா இந்த ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் எழுப்புகிறார். அங்கிருந்து கேட்குறாங்க, எதுக்கு உங்களுக்கு தமிழ்நாடுங்கிற பேர், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா அதற்கு மறு கேள்வியாக கேட்குறார், நீங்கள் பாராளுமன்றத்தை ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லி ரெண்டாக எதுக்கு பிரிச்சிங்க, அதுக்கு எதுக்கு ரெண்டாக பேர் வச்சிங்க, அதனால் நீங்கள் என்ன கண்டிங்கன்னு அவங்க கேள்வியே அவர் பதிலாக கொடுக்குறார். பிறகாக தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் பக்தவச்சலத்தில் போய் நீங்கள் இந்த மாதிரி தமிழ்நாடுன்னு பேரை மாற்றணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து மறுக்கிறார். இந்திய நாடுன்னு ஒரு நாடு இருக்கும் பொழுது எதுக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கணும், அது வந்து பிரிவினைவாதம் இல்லையா அப்படின்னு பக்தவச்சலம் அதை பதிவு பண்ணுகிறார். காமராஜர்கிட்ட தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடுன்னு அஃபிஷியலாக மட்டும் கடித போக்குவரத்தில் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முழுவதும் ஏற்பதற்கு அவர் மறுக்கிறார். இந்த பக்தவச்சலம் மறுக்கிறார், காங்கிரஸ்காரர்கள்லாம் மறுக்கிறாங்க. ஆனால் திமுக தொடர்ச்சியாக இதை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறாங்க. தியாகி சங்கரலிங்கனார் இறந்த பிறகு 11 வருடங்களுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜூலை 18 1967 இது தமிழ்நாடு அப்படின்னு சட்டசபையில் எல்லா கட்சிகளுடைய எல்லா எம்எல்ஏக்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை உருவாக்குகிறாங்க. அந்த நாள் தான் தமிழ்நாடின் சரித்திரத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு பொன்னாள். ஜூலை 18 1967 தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பேர் வைக்கப்படுகிறது. உடல் நலிவுற்ற நிலையிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தோட அண்ணா அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கெடுக்கிறார். இப்படியாக தங்களுடைய அலுவல் வசதிக்காக ஆங்கிலேயர்கள் வைத்திருந்த இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை தமிழ்நாடு அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 18. ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் இருக்கிறத நம்ம மறக்கவே கூடாது. எப்போதுமே வடக்கில் இருப்பவர்களுக்கு இந்த தமிழ்நாடுங்கிற பெயர் அவர்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த தமிழ்நாடுங்கிற பெயரில் இருக்கிறது. பெயருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இனத்தின் அடையாளம் பெயரிலிருந்து தான் ஆரம்பிக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. மறுபடியுமாக நம்முடைய வரலாறை நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். நம்முடைய இளைய சமுதாயத்தினருக்கு அதை நாம் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய இனத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவது நம்முடைய வரலாறை அறிந்து கொள்வதிலிருந்து தான் ஆரம்பிக்குங்கிறத நாம் மறக்கவே முடியாது. நம்முடைய தமிழ்நாடை போற்றுவோம், தமிழ் உணர்வை வளர்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தின் மூலமாக நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.